ராபிட்டே, ராபிட்டே, இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேடத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு முடித்து கணத்துல வந்துருதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்படா நடிக்குது பாரு, பாரு, கேக்குதா? எப்ப கணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயர் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயர், ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயர சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர், இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இட்ஸ் ஆல் ரைட், இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். என்ன சொல்லு? இது கையெழுத்தான கையெழுத்து எழுதுவாங்க. என்னோட பேரு சக்திவேல். என் பேர் ராபிட் இல்ல, அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு துரைன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல, என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாளே உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. செவத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு, அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்பக்கு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல், என் பேர் சக்திவேல். இங்க பாரு தம்பி, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பணம் பலம் இருக்குது. ஒரு 92 MLA விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இருக்கேன். அந்த கடையில வேலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பிஏ நான் தான். அட கழுத, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? கவர் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 MLA கையெழுத்து வாங்க முடியும், ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மர்மம் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு, சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான், அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது, இதுவும் நடந்துருச்சுன்னா. அவன் கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்த கறக்க வேண்டியிருக்குது. சாத்துக்க. என்னடா இது, 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு பாரின் சரக்கா கொடுக்கறானுங்க.
ஒன்னு ரெண்டு மூணு இன்னும் ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்துலாம்ப்பா. என்னது வாந்தியா? கீழே துப்பாத, காஸ்ட்லி விஸ்கி, இதுல துப்பு, வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா, பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையா வச்சுக்க, போய் தொலை போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். யோ, எங்கே அவன் காணா? வாந்தி இருக்க பாத்ரூம் குள்ள போனான். ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ? சார், சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடியிருந்தா சம்மாளமா இருந்திருக்கும். யோ, பாட்டு எதுக்கு? அவன் பேசினா போதாதான், அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுறையா. சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர். போட்டுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம். கமா, வாங்க வாங்க வாங்க. தம்பி, உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியலன்னா சொல்லிடு. அதுக்காக இந்த கேரி காக்கா வலிப்பு கேச கொண்டாது. இவன் தான் என் மருமகன் சொல்லாத. அறிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல, ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமை நான் ஏன் காட்டு பங்களாவத்தான் வளர்த்தேன். அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான். அவனை பிடிக்க போன என் ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்தா இவனை தவறுதலா புடிச்சு வந்தானுங்க போல இருக்கு. நீலாங்கர் ஏரியாவா? ஏரியா தானே. ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்கிறான் வலிப்புக்கார துறை. என்னோட ஏரியா தான் இருக்கான். அப்ப என் மருமகன் அந்த ஊமையன் தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுத்தொட்டில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான், என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான். இப்பவே ஓ ஆளுகளையும் ஏழுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சு. புறப்படுங்க. ஆஸ்பத்திரி அதுக்கு கொண்டு போய் டிஃபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? மணி, நீ கம்மனு கிட தெரியுமா? நான் சுக்கத்தில் இருக்கிறேன். இந்த சவுண்ட் குடுக்கற வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னட அர்த்தம்? யாரு? எங்க மோலாளியோட மருமப்புல சத்தி வேலைங்க. இங்க சத்தி வேலை இல்ல, சுத்தி வேலை இல்லடா. என்னது நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல? தெரியுதுல்ல சொல்றேன். என்றால் அங்க அடையாளம் கூட பேப்பர் போய் விளம்பரம் கூட இங்க வந்து ஏறீங்க. இந்த கேள்வி கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான்.
பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க, என் வாய் மேல இவங்க வாய வச்சு. இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்கில ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தர கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க செஞ்சு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா?